ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பிட்காயின் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு $10,000 போகுமா, இல்லை எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா புல் ரன்ல பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ குள்ள போகலாம். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $10,000 வரைக்கும் கீழே போனால் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பெரிய சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டோம்னா $25,000 வந்து பெரிய சப்போர்ட் லெவல் இருக்குது பிட்காயினுக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் கூட பார்த்தீங்கன்னா $21,000 வந்து இன்னொரு சப்போர்ட் லெவல் இருக்கு. 25,000 சப்போர்ட் லெவலே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரேக் அவுட் பண்ண முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா $21,000 வரைக்கும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் $10,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே எந்த அளவுக்கு ரெசிடென்சி சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $31,000 இருக்குது. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் இண்டுக்குள்ளே வந்து மேலே போயே ஆகணும். அப்படி மேலே போகாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $25,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் ஒரு $29,000 வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு ஏற்ற மாதிரி ஆல்ட் காயினை நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நம்ம எந்தெந்த ஆல்ட் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சோம்னா ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ட்ரேடுக்கு சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $20 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு மூணுல இருந்து அஞ்சு கால்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புல்ரனில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு ரெண்டு காயினை நம்ம வந்து பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெராசிட்டி காயின். இந்த காயின் பார்த்தீங்கன்னா எத்திரியம் பிளாக் செயின் மூலமா உருவாக்கப்பட்டது. வெராசிட்டி காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டல் சப்ளைனு 110 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2021 நவம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் $0.086 மதிப்பில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $0.1 மதிப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த வெராசிட்டி காயின் வந்து இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $60 பக்கமாக நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணோம்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு $1,000 வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கலாம் நமக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது $60 நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு $1,000 வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி $60 இந்த காயினை நம்ம பை பண்ணோம்னா எந்த அளவுக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 10,000 காயின் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ $0.1 போனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு $1,000 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்னொரு காயின் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேட்டி காயின் இருக்குது. மார்க்கெட் கேப்பில் ஒரு 14th ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. இந்த காயினை நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இதோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த மேட்டி காயின் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $20 பக்கமாக கூட இந்த மேட்டிக் காயின் வந்து போகலாம். எத்திரியத்துக்கு அடுத்ததாக என்எஃப்டி ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மேட்டிக் காயினை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் இந்த மேட்டிக் காயினை கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அதே மாதிரி இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.56 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதே இது எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $3 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 2021 $3 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு $30 கூட போகலாம் இந்த மேட்டிக் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.